ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுக்கு இதுலேருந்து என்ன பண்ணி சின்னிக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கோட்பாடு இருக்குது நிறைய பேர் இது தெரியும் இல்லையா பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம கூட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசுது அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஏழு பாயிண்ட் இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்ல போனால் இதோட அடிஷ்னலாக நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஏழு அதனால இதை சொல்கிறேன் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு நாள் பார்க்கலாம் ஐயா இந்த ஏழு பாயிண்ட்டுமே நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ஏழு பாயிண்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹோக்ஸ் இது முட்டால் தானோ அப்படின்னு சொன்னாலும் விச் இஸ் வெரி ஓகே அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் யா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த யூனிவர்ஸு உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு எண்ணம் டக்குனு மனசில் அப்படி ஒரு உதிக்கும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும் எதையாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு விடை கிடைக்காத மாதிரியே இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதற்கு ஒரு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது ஒரு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் பார்ப்பாகும் அவ்வளோ நாளும் நீங்கள் சராசரியாக அந்த ஒரு விஷயத்தில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அதற்கு உண்டான விடை தெரிஞ்சிருக்காது நிறைய தொழில் முனைவோர்களுக்கு இது நடக்கும் ஒரு ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறோம் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிருவாங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாது டக்குன்னு ஒரு இது பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும் இது வந்து எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அப்போது அந்த டக்குன்னு வரக்கூடிய அந்த ஒரு 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 தாட் ஒரு எண்ணம் அதை ஃபாலோ பண்ணி பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கங்களேன் அவன் பெரிய பெரியாலும் இது வந்து இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட பேசுகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து இக்னோர் பண்ணணுன்னு அது போயிடும் சரிங்களா அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அது இக்னோர் பண்ணால் அது போயிடும் பட் இப்படி இக்னோர் பண்ணக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் உண்டு அப்படி பண்ணாமல் அந்த எண்ணத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை தொடர்ந்து யோசிச்சு அது எப்படி நம்ம லைஃப் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தான்னு வச்சுங்களேன் பக்கவாக அவங்க லைஃப்பில் வந்து முன்னெடுத்துட்டு அவங்க போக முடியும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யோசனை ஒரு ஐடியா அந்த ஐடியா மண்டையில் வந்து உட்காந்துக்கும் போகவே போகாது முன்னாடி இருந்தது கூடையாவது போயிடும் ஒரு எண்ணம் போயிடும் இந்த ஐடியா போகவே போகாது இந்த பாக யானை வந்து அங்கஸ்தில் குத்திக்கிட்டே இருப்போம் தெரியுமா அந்த மாதிரி இந்த ஐடியா குத்திக்கிட்டே இருக்கும் செய் 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 தான் வந்து தலையில் ஏறி உட்காந்த மாதிரி செய்யின்ட்டே இருக்கும் நீங்கள் செஞ்சே ஆகணும் செய்யாத வரைக்கும் அந்த ஐடியா உங்களை விட்டு போகவே போகாது ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஐடியாவுக்கு அந்த என்ன ஒரு மெசேஜ் வருதோ அந்த மெசேஜுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து யூனிவர்ஸ் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்சை உண்டு பண்ணி கொடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு செய்தி ஸோ அப்போ ஏதாவது உங்களுடைய மைண்டில் இருக்கு அது நீங்கள் இன்னும் முன்னெடுக்கலை அப்படின்னு சொன்னால் தைரியமாக முன்னெடுங்க உங்களுடைய வழிபாதை ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருக்கும் நான் ஏற்ற இறக்கம் இருக்காதுனாலாம் சொல்ல வரல பட் உங்களுடைய ஐடியா என்னவோ அது ஈஸியாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வழிபாதை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ உதாசீனப்படுத்த வேண்டாம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கண் ஏதோ ஒரு பக்கத்து மேலே போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஒன்று 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 ஒன்றுலேருந்து அதுக்கப்புறம் டைம் பார்த்தோம்னா ட்ரிப்புள் ஒன்றில் இருக்கும் அதுலேருந்து ட்ரிப்புள் நைனு நைன் 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 நாலு நைன் நாலு ஜீரோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் ஏதோ ஒன்று மேலே நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி போகும்பொழுது அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் திடீர்னு இருந்தால் ஒரு பில் போர்டு பார்ப்போம் ஏதோ ஒரு விளம்பர பலகை அப்படிங்கிறது பார்ப்போம் அப்போ அந்த விளம்பர பலகை பார்க்கும்போது நமக்கு ஒரு மெசேஜ் வரும் இல்லை நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கோம் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாசகம் அது வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை ஒரு நிறம் அந்த நிறத்துக்குன்னு உண்டான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு அது அதை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் நம்மளுடைய கண் தொடர்ந்து ஒரே விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி ஆட்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஆலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் ஏன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையை யோசித்து பார்க்கணும் இதுக்கு பேர் சென்கரன சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே விஷயம் அது வந்து கோ இன்சிடன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பட் இதை வந்து சின்கர்னசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஷேப் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கிற போது இல்லை பயணிக்கக்கூடிய வரைக்கும் ஒரே விஷயம் உங்கள் கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அது கண்டிப்பாக அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா அது ஒரு கட்டத்தில் நின்று போயிடும் இந்த முன்னாடி சொன்ன அந்த ஐடியாஸ் மாதிரி குத்திக்கிட்டே இருக்காது இதெல்லாமே வந்து உங்களுடைய ஒரு பாதையை நல்லபடியாக மாற்றி கொடுக்குறதுக்கான இண்டிகேஷன்ஸ் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அந்த செக் பாயிண்டில் நின்று அது என்னென்னு யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் சரியான உங்களுடைய வழிபாதையை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு புது சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் ஸோ இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடமாக அது இருக்கும் ஒரு சில சேஞ்ச் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சு கொண்டு வரணுன்னு கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு உத்வேகப்படுத்துவதற்காக ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஏதாவது மென்டலாக டல்லாக இருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட் ஏ நான் நாரியே பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருப்போம் இந்த மாதிரி யூனிவர்ஸில் இருந்து மெசேஜஸ் வரும் இது நம்ம வந்து கவனமாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட எனர்ஜி பூஸ்ட்டாக ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி இந்த அண்ட சராசரமே ஒரு தாயா நின்று நமக்கு வந்து வாமனையை ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நான் பார்த்துக்கிறடா அப்படிங்கிற மாதிரியும் தகப்பன் தோல் கொடுக்குற மாதிரியும் நமக்கு வந்து அந்த இந்த யூனிவர்ஸ்லேருந்து ஒரு சில மெசேஜஸ் வரும் இப்போ இதை நம்ம நோட் பண்ணணும் அப்போ அது நம்மளோட ஒரு ஒரு எனர்ஜி ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய கண் ஏதாவது ஒன்று ருட்டீனாக ஒன்றையவே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதுக்கு அதை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாலாவது பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு நடக்கும் ஆனால் அதை வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸு வெள்ளக்காரனுடைய ஆதிக்கம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் பைத்தியம் இது வந்து மனநல பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்க யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு கலந்த ஒரு இதாக இருக்கும் அவனை போய் கொல்லு கொல்லு அது இல்லை அது வந்து குரூரமான புத்தி அப்படின்னு நிறைய பேர் உண்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை இந்த அன்பு கலந்த வார்த்தை இருக்கும் நம்ம ஏதோ ஒரு மனசில் அப்படி டல்லாக இருப்போம் இல்லை நம்ம வந்து ஒரு மாதிரி எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி இருப்போம் இல்லை ஒரு இடத்துக்கு விடை தெரியாமல் இருப்போம் அப்போது ஒரு அன்பான ஒரு குரல் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்குறோம் நம்மளுடைய குரு வந்து நம்ம கூட இந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் உயர்நிலை ஆன்மாக்கள் நம்ம கூட பேசுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கடவுள் பேசிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதாங்க யூனிவர்ஸு இப்போ கடவுள் பேசிச்சு இப்போ உயர்நிலை ஆன்மாக்கள் யார் கடவுள் தானே இப்போ அவங்க கூட நம்ம கூட பேசுகிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்விங் வாய்ஸ் நம்ம கூட ஒரு பேசுவோம் அப்போ நம்ம ரிட்டன் பேசுவோம் அனுபவப்பட்டிருக்கீங்களா எனக்கு இது சராசரியாக நடக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கேஷுவலாக எனக்கு பேசுகிற பெருசாலெலாம் இல்லை நான் மாட்டி பேசிட்டு இருப்பேன் யாரும் எங்கள் கூட பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு வகையான மனோ நோய் அப்படின்டுவாங்க மனோ நோயெல்லாம் கிடையாது நிஜமாலுமே நம்ம கூட பேசுகிறக்கெல்லாம் ஆள் உண்டு நமக்கெல்லாம் இது நடக்குமா அந்த சந்தேகத்துக்கு மட்டும் போயிடாதீங்க எல்லாருக்குமே நடக்கும் சரிங்களா அப்போது அந்த பேசும் பொழுது நீங்கள் தொடர்ந்து அந்த ரெசிப் இருக்கும்போது உங்களுடைய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் அனுபவப்பட்டிருக்கீங்களா அந்த விடை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று நல்ல ஸ்டக்காக இருப்பீங்க அந்த ஸ்டக்கானதுக்கு பதில் கிடைக்கும் அப்போ நீங்கள் அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்போ உங்களை நீங்களே அந்த ஒரு முட்டாளாக நினச்சிக்காமல் அது யாரோ பேசுகிறதா இருந்து நீங்கள் வந்து பேசணும் க உங்கள் கூட நீங்களே பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்லைங்க பண்ணுங்கள் அந்த பேசுங்க உங்களுக்கு உண்டான ஒரு விடை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம கூட ஒரு லவ்வபிள் வாய்ஸ் கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய இதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே நம்ம கூட பேசுகிற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும் விச் இஸ் வெரி ஹெல்தி யா விச் இஸ் வெரி ஹெல்தி நான் வந்து இப்போ ஒரு வைத்தியக்காரனோட லிங்க் பண்ணிடாதீங்க நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்னு நல்லது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம நுகரக்கூடிய ஒரு ஒரு வாசனைகள் நமக்கு அப்படிங்கிறது வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா எதையோ ஒரு சுவை உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வரும் அந்த இடத்துல அந்த வாசனையும் அந்த சுவைக்கு உண்டான எந்த பொருளுமே அந்த இடத்துல இருக்காது ஆனால் நமக்கு அது தோணும் அப்போ நம்ம அந்த இடத்துக்கு திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணும் இந்த இந்த வாசனையும் இந்த சுவையோ எப்போ நடந்தது ஏன் நடந்தது எதுனால் நடந்தது அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பத்துலேயே ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கோன்னா அந்த இடம் இதற்குண்டான பதில் அந்த இடத்துல இருக்கும் சரிங்களா அடுத்தது ஒரு மாதிரி மென்டலாக டவுனாக இருக்கும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டேஸ்ட்டும் பர்ட்டிகுலர் ஒரு ஸ்மெல்லும் நம்மளுடைய மாரலில் பூஸ்ட் பண்ணும் அப்படியே அந்த உட்காந்துருக்குமா ஆஹா அப்படின்ட்டு இந்த ரொம்ப காதல் வயப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிற்குள்ளே இது வந்து இது அதிகப்படியாக நடக்கும் அந்த அந்த உடல் என்பன் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வகையான சென்ட் இருக்கும் சரிங்களா அந்த அந்த பாடியில் வந்து ஒரு வகையான சென்ட் இருக்கும் அப்போ அந்த உடல் இணையும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சென்ட் அவங்களால நல்ல நுகர முடியும் அந்த வேறு எதோ ஒரு இடத்துல உட்காண்டிருப்பாங்க எங்கேயோ இல்லாமல் இருப்பாங்க அந்த அந்த வாசனைகள் அவர்களுக்கு தெரியும் அந்த 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 அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்படி தன்னை அறியாத ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு சுகம் அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு பூஸ்ட் இதெல்லாம் அந்த இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் டல்லாகாதடா விட இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா இது அப்போது இதை சொல்லி சொல்லி பார்த்து நம்ம பொழுது இது ஒரு மெசேஜ் இது ஒரு வகையை நம்மளை வந்து ஒரு ஒரு பூஸ்டப் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுறது தப்போ ஒன்றும் பண்ணுறது இல்லையே இல்லையா ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில மெசேஜஸ் அப்படிங்கிறது வரும் அப்போ அந்த டேஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கு ஐஸ்கிரீம் டேஸ்ட் தோணும் சாக்லேட் தோணும் பிரியாணி தோணும் இட்லி சாம்பார் தோணும் சரி இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டு தோணும் ஸோ இது மூலமாக நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணி நம்மளை வந்து ஓகே டோன்ட் ஒரி டா நான் இருக்கேன் ஒடு கமான் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இதெல்லாம் யூனிவர்ஸ் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸில் ஒன்று அடுத்தது நம்ம ஆட்டி உட்காண்ட்ருப்போம் எவனோ இருந்தோம் எங்கேயோ பேசிகிட்டு போவான் அவன் பேசுகிற வார்த்தை நமக்கு வந்து ஒரு பதிலாக இருக்கும் இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு போவார் அவர் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு பதிலாக இருக்கும் நம்ம ஃபோன் பேசிகிட்ருப்போம் என்னையா பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னா ஒருத்தவங்க அங்கே பேசிகிட்டே போறாரு ஏ விடுப்பாக எல்லாம் ஆண்டவருங்க எல்லாம் பார்த்துக்க வேறு தைரியமாக இரு அப்படின்னு அவர் இங்கேயோ பேசிட்டு போயிட்டு இருப்பார் ஆனால் நம்ம குழப்பத்துக்கு அவருடைய பேச்சு பதிலாக இருக்கும் இதெல்லாம் இன்னுவ சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் இதான் நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சகுனம் நிமித்தம் அப்படிம்பாங்க இன்னைக்கு யூனிவர்ஸ் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்கள் அதை வந்து சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் சொல்லுவாங்க ஸோ அது இடத்துல பிரசன்னம் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியம் அதனால பிரசனம் பார்க்கும்போது அமைதியை உட்கார சொல்லுவாங்க அப்போ அந்த பிரசனை ஜோதி அப்படியே உட்காந்து அந்த பலன்களை கணிக்கும் பொழுது அங்கே சுற்றி என்ன நடக்குது யார் என்ன பேசுகிறாங்க அந்த வாய்ஸ் இது கேட்டுக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த சகுனம் நிமித்தம் முடிஞ்சு அப்போ யாரும் ஒருத்தர் பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு சொல்லக்கூடிய சொல் நமக்கு பதிலாக இருக்கும் அப்படி நிறைய பேர் ஏதோ ஐடியாலாம் கண்டுபிடிச்சி பெரியலான ஆட்கள்லாம் உண்டுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல யார் என்ன ஏதுன்னு எங்கள் வாத்தியார் சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒரு இது விஷயத்தை கேட்டு அவங்க முன்னேறியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அதை பிடிச்சி நான் வந்து ஒரு முயற்சி பண்ணேங்க நான் பெரிய ஆளாக இருக்கேன் என்ன அனுபவம் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் என்ன என் வாத்தியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச ஒரு அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பெரிய உலகம் தெரிஞ்ச சயின்ஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தாலே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா கனவுகள் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு சிலர் குழப்பத்திலேயோ ஏதோ ஒரு எண்ணத்துலேயோ தூங்குவாங்க அந்த எண்ணத்திற்குண்டான பதில்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கனவுகளில் கிடைக்கும் ஸோ கனவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அதனால தான் ட்ரீம் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லா கலாச்சாரங்கலையும் இருந்தது இன்றைக்கி எதை எடுத்தாலும் மாடர்ன் சயின்ஸ் தப்புன்னு சொல்லுது மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்கலைன்னு சொல்ல வேண்டாம் நம்மளுடைய பழங்காலத்தில் எல்லா கலாச்சார ரீதியாக சொல்லி வச்ச ஒன்று ஒன்றையும் மாடர்ன் சயின்ஸுன்னு சொல்லக்கூடியது புதுசு புதுசாக எடுத்து இதை அவன் கண்டுபிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து இது இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிகிட்டே வர நம்ம வீடியோஸை ஏகப்பட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் தியான முறைகள்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் அதை வந்து சொல்லுது ஆனால் நம்ம நம்ம ஆட்கள் முன்னாடியே சொன்னாங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் நம்ம கலாச்சாரத்தை அவர்களே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க எதை எடுத்தாலும் உங்களோடதுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் இருந்தது மாடர்ன் சயின்ஸ் அதை முட்டால்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்து இன்றைக்கி அதையே அவனே எடுத்து ரிசர்ச் பண்ணி அது முட்டால் இல்லை ஒரிஜினல்ங்கிறான் அதுபோல் தான் இந்த கனவுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைக்கி பார்த்த இந்த ஏழுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பெருவாரி அனுபவப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்க மாட்டோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இதெல்லாம் முட்டாள்தனமாக தனமாக ஏதோ பேசிகிட்ருக்கீங்க உழைச்சா தாங்க சோறு அரை எல்லாருக்குமே உழைச்சா தான் சோறு ஆனால் அந்த உழைப்பையும் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கே சரியான பாதையில் போவதுக்கு இந்த மாதிரி சகுனங்களும் நிமித்தங்களும் நமக்கு பேருதவியாக இருக்கும் இது நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போன வழி சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இதை இன்னைக்கு வந்து மாடனாக சொல்லணும்னா யூனிவர்ஸ் இஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அனலைஸ் பண்ணி சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களால் கண்டிப்பாக கிராப் பண்ணிக்க முடியும் பண்ணுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மாறுதல்கள் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும் ஐக்கியா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் உண்டான அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு அது வந்து நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அதுக்காக ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கேட்க வேண்டியதால் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி